ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹியூ ஜாக்மனோட டாப் ஃபைவ் ஹாலிவுட் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். யாரா இவன் கேட்டாதீங்க, இவரை நம்ம உள்வரேன். எக்ஸ்பென்ஸோட ஃபேன்ஸ்க்கு இவர் யாருன்னு தெரியும். இன்னைக்கு பார்க்க போகிற அஞ்சு படம் கதை பிடிச்சிருந்துச்சுன்னா டவுட் இன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கிளிக் பண்ணி பாருங்கள். யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாலாவது எடுத்து வைக்கிற படம் தாங்க வேன் ஹெல்சிங். பேரை பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மூணாவது எடுத்து வைக்கிற படம் தாங்க பெஸ்டேஜ். 2006 கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் வந்த இந்த படம் ஐஎம்டிபியில் 8.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஊரில் ரெண்டு பெரிய மெஜிஷியன்ஸ், ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி வருது. அதாவது நீ பெரியவன் நான் பெரியவனு ஒரு போட்டி வருது. இந்த போட்டியில் ரெண்டு பேரும் பிரிகிறாங்க. மேஜிக் சோர்ஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறாங்க. கடைசியில் ரெண்டு பேர் சேர்த்தாங்களா இல்லையா, கடைசியில் யார் ஜெயிச்சா யார் தோத்தா கசை என்ன தான் ஆச்சு தாங்க இந்த படம் ஆன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தில் கிறிஸ்டின் பேலே, ஸ்கேலட் ஜான்சன் போட்ட பெரிய பெரிய ஆள்லாம் நினச்சிருக்காங்க. மேஜிக் ட்ரிக் எல்லாம் சூப்பராக இருக்கும். முக்கியமாக ஆக்டிங்லாம் சும்மா வேற லெவலாக இருக்கும். Tend to do real magic. I know what you really are. How does he do it? You want the truth. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரெண்டாவது வீர படம் தாங்க பிசினரிஸ். கதையை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஹீரோட பொண்ணு காணா போகுது. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. பட் ஒரு வாரம் ஆச்சு, எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. என் பொண்ணை நான் தான் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு களத்தில் அவரே இறங்குறாரு. கடைசியில் அவர் கண்டுபிடிச்சா இல்லையே தாங்க இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி. ஆஸ்கரில் ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. கிளைமேக்ஸ் சீனில் ஆடியன்ஸ் ஐடியாலே விட்டாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் பார்க்கலாம். தமிழ் டப்பில் இருக்குது. இந்தியாவுடைய நம்பர் ஒன் டாப் ஒன் எடுத்து அப்படிங்கிற படம் தாங்க லோகன். எக்ஸ்மேன்ஸோட ஃபேன்ஸுக்கு மறக்க முடியாத படம் இந்த படம் தான். எக்ஸ்மேன்ஸோட 10th படம். இந்த படத்தில் நம்ம ஒல்வரினுக்கு வயசாக வயசாக அவரோட பவர்ஸ் குறைய ஆரம்பிக்குது. அதனால அவர் கடைசியில் இறந்துடுறாரு. ஒரு ஒல்வரின் கேரக்டரே அந்த இடத்துல முடியுது. ஆனால் அங்கேருந்து இன்னொரு கதை ஸ்டார்ட் ஆகுது. அவருடைய மியூட்டன்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட இன்னொரு மியூட்டன் X23, அவரோட பொண்ணு. இந்த படம் எப்போதும் தெரில, இன்னும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக சேனலில் போடுவோம். கண்டிப்பாக இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க எக்ஸ்மேன் பார்ட் 1 வந்து பாருங்கள், அப்போ தான் அந்த கதை புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த அஞ்சு படம் வித் ஐஸ்வர் போஸ் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் மூவிஸ்லாம் போட்டிருக்கேன், வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங் மூவிஸ் அண்ட் டாப் ஃபைவ் கேரேஜ் மூவிஸ் அண்ட் பார்ட் 2 பார்ட் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மூவிஸ் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.